गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे विल लर्न मैथ्स टॉपिक वंदे पैटर्न्स पैटर्न्स इनकी नाम एना पाकपो अब पैटर्न्स इन नंबर्स என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு நம்பரை வந்து நைனால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோடய ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். அதாவது எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வர்ற ஆன்சர் என்ன இருக்கும், நைனாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை நைன், அந்த நம்பர் வந்து நைனால் டிவைட் ஆகும். அந்த நம்பர் அப்படி உள்ள நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன். இங்கே வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக் பேட்டர்ன்ஸ் பேஸ்டு ஆன் த மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன், சரியா? ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் நைன், சரியா? நெக்ஸ்ட் என்னது ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலம்லன்னா சம் ஆஃப் ஆல் த டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட், சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நயன் மல்டிபிள் நயன், நயன் நைன் சார் 81. இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் த டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட், இந்த இதை வந்து ஆட் பண்ணுறோம். 8+1 விச் இஸ் ஈக்குவல் டு 9. இது வந்து என்னது, சம் ஆஃப் 9 சொன்னோமா, ஆட் பண்ணுறப்ப 9 வரும். இதை வந்து 9 டிவைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 81 மல்டிபிள் 9, 81 9 மல்டிப்ளை பண்ணால் என்னது 1 9 9 9 8 72, 729, சரியா? இந்த இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் பண்ணுறோம். 7+2+9, 7+2 9, 9+9 18. இங்கே வந்து 18 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1+8=9. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது, ஒரு டேஷ் கொடுத்து என்னது மல்டிப்ளை ஆஃப் 9. இங்கே எந்த நம்பரோட னாலும் என்ன செய்யலாம், இங்கே 9 மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோமா, என்ன பண்ணலாம், 1 to 10 ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். ஏற்கனவே 9 கொடுத்ததுனால இங்கே நம்ம என்ன போடலாம், 8 8 9 சார் 9 டேபிள், 1 9 9, 2 9 18, 3 9 27, 4 9 36, 5 9 45, 6 9 54, 7 9 63, 8 9 72, சரியா? இங்கே ப்ராடக்ட் பண்ணுறப்ப 8 9 ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 72. நெக்ஸ்ட் என்னது, சம் ஆஃப் ஆல் டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட், இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். 7+2 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 9. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 3 columns இருக்கா, நீங்களாகவும் ஏதாவது ஒரு நம்பர் 1 to 10 இல்லைனா 1 to 20 எந்த நம்பர்ஸ் ஆகுது போட்டு அதை 9 மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் பண்ணி இந்த சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, சரியா? இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ரிமைனிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னதான் சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இஸ் 9, அதை ஆட் பண்ணுறப்ப வர நம்பர் 9 ஆர் டிவிசிபிள் பை 9, என்னது அந்த நம்பர் வந்து என்னது 9 டிவைட் ஆகிற நம்பர் இருக்குது அப்படின்னா தென் த நம்பர் இஸ் கால்டு மல்டிப்ளை ஆஃப் 9. அந்த நம்பர் தான் என்னது 9 மல்டிப்ளை பண்ணுற நம்பர். இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 9, அதை எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 9 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருது, 1 1 1 வருது. நெக்ஸ்ட்டு அதோட 18 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருது, 2 2, 27 3 3, 36 4 4, 45 என்ன வருது, 5 5 வருது, சரியா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 9 ஃப்ரம் அ கிவன் நம்பர் டு செக் இப் இட் இட் இஸ் அ மல்டிப்ளை ஆஃப் 9. காஸ்ட் ஆஃப் 9 அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, அது வந்து மல்டிப்ளை ஆஃப் 9 இல்லையான்னு சொல்லி இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ் 46,908, இதை வந்து என்னது மல்டிப்ளை ஆஃப் 9 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் ஆஃப் 9 அப்படின்னா டைரெக்டாக வந்து அதில் 9 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் அதுக்கு நேம் தான் என்னது காஸ்ட் ஆஃப் 9. அந்த கீழே இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, எனி நம்பர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் டிஜிட் இன் தட் நம்பர், என்னது காம்பினேஷன் எனக்கு ஏதாவது ஒரு 2 numbers ஆட் பண்ணுறப்ப வர நம்பர் வந்து 9 இருக்கலாம். விச் ஆட் டு 9 கேன் பி காஸ்ட் அவுட் ஃப்ரம் த கிவன் நம்பர், என்னது அதான் என்னது காஸ்ட் அவுட் நம்பர். தென் த நம்பர் ஆஃப் ரிமைனிங் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 ஆர் மல்டிபிள் 9, அந்த 9 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும், 1 டிவிசிபிள் பை 9 இருக்கும், இல்லை அப்படின்னா என்னது மல்டிபிள் பை 9 இருக்கும். இங்கே பாருங்கள், 46,908, இதில் வந்து டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துட்டாங்க, அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் உள்ள டிஜிட் என்னது 4+6+0+8, அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4+6+0+8 ஆட் பண்ணால் 4+6 10 10+8 18,
எயிட்டின்னு மறுபடியும் ஆட் பண்ணுறோம். ஒன் ப்ளஸ் எயிட் நைன். இந்த எயிட்டீன் வந்து நைனால் டிவைட் ஆகும். நைனால் டிவைட் ஆச்சு என்ன வரும், டூ வரும். இல்லைன்னா என்ன வருது, நைன் வருது. அதை ஆட் பண்ணுறோம் பார்ப்போம்னா, இது வந்து என்னது காஸ் அவுட் நைன் சரியா. இந்த அடிஷன் ப்ராப்ளம் வி கேன் செக் த சம் பை த காஸ்டிங் அவுட் நைன். ரிமைனிங் உள்ள சம்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம். பார்க்கலாமா எப்படி அப்படின்னு. செக் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வெதர் இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் நைன் ஆர் நாட். என்னது 24,689, அனதர் நம்பர் 9,108, லாஸ்ட் நம்பர் 3,165. ஃபஸ்ட்டு வந்து என்னது 24,689. இதில் வந்து காசு அவுட் நைன் என்ன சொல்லியிருக்கோம், டேரெக்டாக நைன் வந்து அதை என்ன பண்ணிடுவோம், கிராஸ் பண்ணிடுவோம். இங்கே நைன் வந்திருக்கு, அதனால் கிராஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் உள்ளதை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் டென்னு எயிட்டீனு என்னது 21. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 3. தேர்ஃபோர் இஸ் நாட் எ இட்ஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் நைன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எந்த நம்பருக்கு 9,108 சரியா. இதில் டேரெக்டாக நைன் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எயிட்டாக என்ன வருது, நைன். தேர்ஃபோர் இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் நைன். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் 3,165. இதில் வந்து எனது டேரெக்டாக நைன் இல்லை அப்படிங்கிறதுனால 3 + 1 + 6 + 5 ஆட் பண்ணலாமா. 3 + 1 = 4, 4 + 6 = 10, 10 + 5 = 15, லாஸ்ட் 1 + 5 = 6. இட் இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் நைன். ஓகேவா. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த நம்பர் வந்து என்னது மல்டிபிள் ஆஃப் நைன் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் படி நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. புக்கில் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் என்னது சப்ராக்ஷனுக்கும். எப்படி அப்படின்னா பாருங்கள், எக்ஸாம்பிள் 4,897 - 2,186 விச் இஸ் ஈக்குவல் டு எனது 2,711. அதாவது இதோட எனது சப்ராக்ஷன் வந்து எனது 2,711 அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் சரியா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எனது டைரெக்டாக நைன் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம், கிராஸ் பண்ணிடுவோம். ரிமைனிங் உள்ளதெல்லாம் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 2 + 1 + 8 + 6 இங்கே இதை ஆட் பண்ணால் 12 + 8 + 4 = 12 + 7 - 19 - 2 + 1 = 3 - 8 = 11 + 6 = 17. இதே மாதிரி தான் இங்கே 2 + 7 + 1 + 1 = 9 - 10 - 11. நெக்ஸ்ட் என்னது இதோட இதையும் ஆட் பண்ணுறோம், 1 + 9 - 1 + 7 = 1 + 1. 1 + 9 = 10, 1 + 7 = 8 = 2. 10 - 8 = 2 = 2. லாஸ்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த நம்பர் என்னது காஸ்ட் ஆஃப் நைன். இதோட ப்ராடக்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக தான் என்னது ஈக்குவல் சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க சரியா. சாரி, சப்ராக்ட் பண்ணி என்னது ஆன்சர் வர்றது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதை வீட்டில் வந்து என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி டிவிசிபிள் பை டிவிசிபிளுக்கு பார்ப்போம், டிவிஷனுக்கு. தேங்க்யூ. வந்து அது ரிவர்ஸ் மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த வந்து அந்த நம்பர் வந்து என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாங்க. பாருங்கள், திங்க் ஆஃப் அ டூ டிஜிட் நம்பர். நான் எந்த ஒரு டூ டிஜிட் நம்பரானாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு என்னது 52 கொடுத்துருக்காங்க. தென் சப்ராக்ட் த ரிவர்ஸ் ஆஃப் திஸ் நம்பர். என்னது இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பண்ணுறப்ப என்ன வருது,
25 ஃப்ரம் 52 இதை வந்து என்ன பண்ணுறோம் 52 இருந்து 25 சப்ராட் பண்ணியிருக்காங்க வர டிஃப்ரென்ஸ் என்னது 27 இது வந்து என்னது மல்டிபிள் ஆஃப் 9 அதே மாதிரி அதுக்கு சம் இது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க 92 அதோட ரிவர்ஸ் நம்பர் 29 அதோட டிஃப்ரென்ஸ் என்னது 63 6 + 3 = 9 அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ரிமைனிங்கில் நம்பர்ஸ்க்கெலாம் நீங்கள் என்னது ரிவர்ஸ் நம்பர் ரைட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிங்க 9 வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க